Hi friends, welcome to my channel Veena's Neram. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் புளி குழம்புங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து மண் சட்டியில தாங்க குழம்பு வைக்க போறோம். ஒரு சட்டியை வந்து நல்லா காய வச்சிடுங்க. அதுல ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுடுங்க. மண் சட்டியில வந்து இந்த புளி குழம்பு வைக்கும்போது அவ்வளோ ருசியா இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இது பொரிஞ்சது ஒரு 4 பச்சை மிளகாய் போடுங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துங்க. ஏன்னா நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். இதில் வந்து பாதி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம், பாதி அளவு வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதங்கட்டும். ஏன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த புளிக்குழம்பு. புளிக்குழம்புன்னு சொல்லலாம், இல்லை காரக்குழம்புன்னு சொல்லலாம், கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் அளவு எடுத்திங்கன்னா ஒரு 3 சைஸு மூணு பெரிய சைஸ் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்படி வேணாலும் போட்டுங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக துண்டு துண்டாக நறுக்கியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி காம்பு பாதி நறுக்கணும் போது இந்த உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து காம்பு மட்டும் நறுக்கிட்டு அந்த இதோடு போடும்போது வந்து உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் அதை சாப்பிடும்போதும். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துடலாம். அதில் இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு திறந்து திரும்ப கிண்டி விட்டு மூடி போட்டு திரும்ப வேக விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கத்திரிக்காய் அப்படியே கலர் மாறுது பாருங்க. இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ கத்திரிக்காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். இது எப்படி அரைக்கணுன்றதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் தான் வந்து நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். கறி குழம்புலேருந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு எல்லாமே இந்த மசாலா தான் சேர்த்து பண்ணேன். நல்லா தான் இருக்கும். இது தேவையான காரம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அது பச்சை வாசம் போனதும் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா கலக்கினதுக்கப்புறம் மூடி போட்டு விட்டுடலாம். இது பக்கத்தில் இருந்தது கண்ணுக்குட்டி சூப்பராக இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டு கண்ணுக்குட்டி கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் என்ன பண்ணலாம், புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதை நல்லா கொதித்து வெந்துருச்சு பாருங்கள். கத்திரிக்காய் இந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வரட்டும் பாருங்க. நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அப்புறம் இறக்கிக்கலாம். அதை குழம்பு கொதிச்சதும் இறக்கலாம். குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி நல்லெண்ணெய் வந்து குழம்பு மேலே ஊற்றி விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதான் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. உடையாமல் எடுக்கிறது தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.